இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கடல் மீன்களை பத்தி. நம்ம வந்து கடல்ல இருக்கும் மீன்களை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன சத்து வருதுன்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவாக பெரும்பாலான மக்கள் வந்து அசைவ உணவுல வந்து சிக்கன், மட்டன் மற்றும் முட்டை போன்ற உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த உணவுகளோடு கடல் உணவுகளையும் சேர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா கடல் உணவுகள்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் புரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ அப்புறம் விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. எனவே கடல் உணவான மீன், இறால், நண்டு, கணவாய் மீன், மத்தி மீன் போன்றவற்றை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. நம்ம உட்கொள்ளும் ஒவ்வொரு உணவுப் பொருளுமே நம்ம உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. அந்த வகையில் வந்து கடல் உணவுகளை நம்ம சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கண்களுக்கு வந்து எவ்வளவு நல்லதுன்றதை பற்றி பார்க்கும்போது, கடல் உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் கண்களில் வந்து ஆரோக்கியம் மேம்படுது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் கடல் உணவுகளில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் ஒமேகா 3 போன்ற சத்துக்கள் வந்து கண்களை வந்து பாதுகாக்கிறது. அதில் அந்த அளவுக்கு வந்து போஷாக்கு இருக்கு. அதே மாதிரி சருமத்திற்கும் நல்லது. எப்படி பார்த்தோம்னா, கடல் மீன்களை சாப்பிடுவதன் மூலம் சருமம் மற்றும் கூந்தலுக்கு ஆரோக்கியம் மேம்படுது. கடல் மீனில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு சத்து சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அது அதிகரிக்குது. ஏன்னா கடல் உணவுகள் சாப்பிடுவதன் மூலம் வந்து உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் நபர்களுக்கு கடல் உணவுகளை சமைச்சு கொடுப்பதன் மூலம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிச்சு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தசை வளர்ச்சியை நம்ம அதிகரிக்க நினைப்பவங்க கடல் உணவுகள் தான் சிறந்த ஒன்றாகும். ஏன்னா கடல் உணவுகள்ல புரோட்டீன்ஸ், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவை இருக்கு. இது வந்து தசை வளர்ச்சிக்கு மிகவும் உதவுது. அதே மாதிரி கடல் உணவுகள் சாப்பிடுறதுனால உடல் வந்து வலிமை பெறுது. உடல் நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு உடல் வலிமை இல்லாம இருப்பவங்க கடல் உணவுகள் தான் வந்து சிறந்த மருந்து. அதே மாதிரி இந்த கடல் உணவை சாப்பிட்டு வருவதனால எலும்பு சேதம் ஏற்படுவது குறைகிறது என்று ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் நண்டுல வந்து கால்சியம் நிறைஞ்சிருக்கு. இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்று சொல்றாங்க. எனவே கடல் உணவுகள் வந்து எலும்புகள் வலிமை பெற உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.